அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு, அதுவும் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் தேயணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் தீர வேண்டி தேய வேண்டி வாராகியம்மனை இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமியானது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29 வெள்ளிக்கிழமை மாலை 6:22 அப்படிங்கும்போது துவங்குதுங்க. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 சனிக்கிழமை மாலை 6:27 அப்படிங்கும்போது முடியுது. அதாவது பஞ்சமி திதியை நம்ம இந்த ரெண்டு நாள்லையுமே தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா வெள்ளி சனி ரெண்டுமே சிறப்பான நாள் தான். நம்முடைய கர்ம வினை குறையணும் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நம்ம சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். செல்வ வளம் அதிகரிக்கணும், மகாலட்சுமி கடாட்சமாக எப்பவுமே நம்ம வீடு இருக்கணும்னு நினச்சி வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். ரெண்டு நாளையுமே வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் மாலை 6:22 தொடங்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் 10 வழிபாடு செய்யலாம். ஒருவேளை சனிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4:00 to 6:00 வழிபாடு செய்யுங்க. அதை தவற விட்டவங்க மாலை 6:00 to 6:27 அப்படிங்கிறதுக்குள்ளே வழிபாடு செஞ்சுருங்க. பூஜைக்கான வேலையெல்லாம் மாலை 5:00 தொடங்கிடுங்க. 6:00 தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுருங்க. ஏன்னா திதி வந்து 6:27 வரைக்கும் தான் இருக்குது. மேலும் இந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே வருது, அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாலை வேலையில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இப்போ விரதம் இருக்கும் முறையை பற்றி நான் சொல்லிடுறேன். ரெண்டு விதமாக வந்து விரதம் இருக்கலாம். அதாவது திதி துவங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா வெள்ளிக்கிழமை மாலை 6:22 துவங்குதுன்னு, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் வந்து சாப்பிட்டுக்குவாங்க, அதற்கு மேலே வந்து சாப்பிட மாட்டாங்க. அதாவது அந்த இரவு நேரம் சாப்பிட மாட்டாங்க. மறுபடியும் சனிக்கிழமை வழிபாடு செய்வாங்க பாருங்க, அது சில பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வாங்க, சில பேர் மாலை 6:00 மேலே வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அந்த சமயம் வரைக்கும் உணவு எதுவும் எடுத்துக்காம தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கலாம். தேவைப்பட்டா பால் பழம் அவல் இந்த மாதிரி ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்ப சனிக்கிழமை வந்து காலையிலிருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மாலை 6:27 அப்படிங்கும்போது திதி முடியுது இல்லையா, அப்ப 6:00 வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுக்குவாங்க. 6:00 வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு 7:00 அவங்க வந்துட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அதாவது அங்க இருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் செஞ்சிருக்கிற சைவ சமையலை சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி வந்து விரதம் இருக்கலாம். விரதம் கண்டிப்பாக இருந்தாதான் பலன் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான். கடவுள் வந்து உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டாதான் நான் பலன் தருவேன் வரம் தருவேன் அப்படின்னு எங்கேயும் சொன்னதில்லை. என்ன இது போல விரதம்னே இருக்கும்போது நம்முடைய மனம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், ஒரு வில் பவர் வந்து கிடைக்கும், அதுக்காக தான் வந்து இருக்கிறது. அடுத்த கேள்வி இந்த தேங்காய் தீபம் பற்றி. இப்போ தேங்காய் தீபம் வந்து தேய்பிறை பஞ்சமி நாளில் தான் நிறைய கோவில்களில் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. வளர்பிறை பஞ்சமிக்கும் ஏற்றுவாங்க, இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமிக்கு தான் அதிகமாக வந்து ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது தீரணும் அப்படிங்கும்போது அம்மனிடம் வந்து நீங்கள் முறையிட்டுட்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமி தேங்காய் தீபம் ஏற்றுறேன், 10 தேய்பிறை பஞ்சமி தேங்காய் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டின வேண்டுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பஞ்சமிக்குள்ளறையே நிறைவேறிடும். இருந்தாலும் 5 தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறேன்னு வேண்டியிருந்தீங்களா, இல்லை 10 தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறேன்னு வேண்டியிருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் முழுமையாக நிறைவு செய்யணும். வேண்டுதல் நிறைவேறினாலும் கண்டிப்பாக வந்துட்டு முழுசாக வந்து முடிச்சிடணும். அதே போல் வளர்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. 5 தேய்பிறை பஞ்சமின்னா 5 தேய்பிறை பஞ்சமி தான், அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிற விஷயம், அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ நீங்கள் எந்த நாளில் வழிபாடு செஞ்சாலும் சரி, வெள்ளி சனி ரெண்டு நாளில் வாராகியம்மன் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால நீங்கள் குறைந்தது 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அதாவது பால், பன்னீர், தேன், மாதுளம் முத்துக்கள்,
மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி ஏதாவது 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. 5 எண்ணிக்கையிலையும் கூட நீங்கள் பொட்டு இட்டுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளி பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் சூட்டி விடலாம். இட்லி பூ கூட சூட்டி விடலாம். இன்னும் மனம் தரும் மல்லிகை பூ, ஜாதி மல்லி, சாமந்தி இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்து படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க படத்தையும் வந்து இதே போல் தூய்மைப்படுத்துங்க. படத்தை துடைக்கிறதுக்கு நீங்கள் பன்னீர் பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி கூட நீங்கள் துடைச்சிக்கலாம். 5 பொட்டு வந்து இட்டுக்கோங்க. இதே போல் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை பஞ்சமி திதி வரும்போதும், அதாவது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2 திதிக்குமே அந்த விளக்கை நீங்கள் தூய்மைப்படுத்தி 5 முகமும் எரியற மாதிரி நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இல்லை தினமும் நாங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் கூட அந்த விளக்கையே நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். எப்பவுமே பஞ்சமி திதி அப்படிங்கும்போது சின்ன சின்னதாக 5 அகல் விளக்கு கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க, இல்லைனா 5 முக அகல் விளக்கு ஏற்றுங்க. மொத்தத்தில் அன்னைக்கு 5 சுடர் விட்டு தீபம் எரியறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விளக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது, நெய் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து உங்களுடைய வசதியை பொறுத்து. இருந்தாலும் பஞ்சமி திதியில் கொஞ்சமாவது நல்லெண்ணெயோட நெய் கலந்து தீபம் ஏற்றுவது, இல்லைனா ஏற்றக்கூடிய இந்த 5 அகல் விளக்கில் ஒரு விளக்குக்காவது நெய் விட்டு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது இந்த முறை வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் நெய் சேர்த்து ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாராகி அம்மனுக்கு வச்சு படைக்கலாம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, கருணக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இது மாதிரி எல்லா கிழங்கு வகைகளையும் நீங்கள் வைக்கலாம். மேலும் சர்க்கரை பொங்கல், மிளகு சேர்த்த வெண்பொங்கல் இதெல்லாம் வைக்கலாம். தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை வைக்கலாம். நவதானிய அடை வைக்கலாம். இதெல்லாமே வைக்கலாம். நிறைய சர்க்கரை கலந்து பால் வைங்க, பானகம் வைங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் பழங்களில் அன்னாச்சி பழம் மற்றும் மாதுளம்பழம் வைங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பங்குனி மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம் இந்த மாதத்துலலாம் இளநீர் நல்லாவே நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் இதை கூட நிவேதனமாக வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பவுமே இளநீரை நம்ம நிவேதனத்துக்கு பயன்படுத்துறதும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறதும் நல்ல பலன்களை கொடுக்கும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை கொடுக்கும். அதனால் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். மேலும் பூஜை செய்யும்போது நீங்கள் வாராகி அம்மன் 108 போற்றி மொபைலில் கூட நீங்கள் போட்டு விட்டுடலாம். இல்லைன்னா வாராகி அம்மனுடைய 12 திருநாமங்கள் நாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இல்லைன்னா பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால ஓம் ஐம் க்ளௌ பஞ்சமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்ட்டு ஒன்று தினமுமே வந்துட்டு போடுவேன். ஒரு நாளைக்கு 3 கூட போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய படத்தையும் போட்டு அரரகி அன்னைக்கு உரிய மந்திரத்தையும் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து இந்த நாளில் சொல்லிக்கலாம். மேலும் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதே வந்து கடன் பிரச்சனை, நோய் நொடி எல்லாம் நீங்குவதற்காக வழிபடக்கூடிய ஒரு நாள் தான். அந்த நாளில் நாம் ஓம் ருணநாசினியை நமக அப்படிங்கிற கடன் தீர்க்கும் மந்திரத்தையும் 27 முறை 108 முறை சொல்வது சிறப்பு. மேலும் அந்த அன்னைக்கு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் நீங்கள் 27 முறையோ 108 முறையோ அர்ச்சனை செய்யுங்க. இவ்வாறு செய்கிற மஞ்சள் குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இட்டு விடுங்க. எப்போதுமே வாராகி அன்னையின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அவங்க இருப்பாங்க. மேலும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்கும்போது அது நெத்தியில் இட்டுட்டு போனீங்கன்னா எடுக்கின்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையே பஞ்சமி திதி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் உப்பு தீபம் வந்து ஏற்றுங்க. உப்பு தீபம் வந்து மகாலட்சுமி தாயார் ஏற்றுவீங்க இல்லையா, அதே வந்துட்டு நீங்கள் வாராகி அம்மனுக்கு முன்னாடியும் நீங்கள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. உப்பு தீபம் எப்படி ஏற்றணுங்கிறது குறித்து தனியாகவே வீடியோ விளக்கத்தோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் அதை பார்த்து அதன்படி கூட செய்யலாம். இல்லைனா நீங்கள் இந்த தீபம் வந்து ஏற்றுங்க. என்னென்னா மருதாணி இலை தீபம் ஏற்றுவது ஐஸ்வர்யத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் மருதாணி இலை பிடிக்கும், வாராகி அம்மனுக்கும் பிடிக்கும். என்ன மாதிரி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு 5 மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை வந்து பறிச்சுட்டு அதை நல்லா வந்து கழுவி
நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த தட்டில் வந்துட்டு பரப்பி விட்டுருங்க. இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ உங்கள் வீட்டிலேயே மருதாணி செடி இருக்குதுங்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பறிச்சிக்க முடியும். ஒரு சில வீடுகளில் வெள்ளிக்கிழமை போய் மருதாணி செடி இலை கேட்டிங்கன்னா அவங்க தரவே மாட்டாங்க, ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடம் பிடிச்சாங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்க. இல்லைனா வியாழக்கிழமையே பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் 3 கிராம்பு 3 ஏலக்காய் 1 துளி பச்சைக்கற்பூரம் இந்த 3 வந்துட்டு வச்சுருங்க. அதாவது இந்த இலையோடவே வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 5 முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை தனித்தனி 5 அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, அதை வந்து இந்த இலை மீது வச்சு நீங்கள் ஏற்றுங்க. நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் ஒன்று என்னென்னா, இதில் நம்ம இந்த பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் வச்சோம்லமையா, இது கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளியில் இருக்கிற மோதிரமோ கொலுசினுடைய முத்துக்களையோ நீங்கள் அதில் கழுவிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாளில் இது போல் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய பணப்பிரச்சனையும் தீரும், ஆபரண சேர்க்கையும் வந்து உண்டாகும், தங்கம் வெள்ளி நகையும் வந்து நமக்கு சேரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இது குறித்து நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் செஞ்சு காட்டியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், ரொம்ப பழைய வீடியோ, நான் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து அதன்படி கூட செய்யுங்க. மேலும் சில்லறை காசுகள் வந்து நீங்கள் அதில் போடுங்க. இவ்வளவு தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு 5-10 காயின் வந்து போடுங்க. 1 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாயின்னு எந்த நாணயங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த மருதாணி இலை மீது போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு காட்டிடுங்க. வாராகியம்மன் மந்திரமெல்லாம் சொல்லிவிடுங்க. அதன் பிறகு கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அங்கே என்ன வச்சுருக்கீங்களோ அந்த நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். விரதம் இருக்கலினாலும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம். அதன் பிறகு விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு அந்த திரியெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுட்டு விளக்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் 2, பீரோவில் 2, ஹேண்ட்பேக்கில் 2, இந்த மாதிரி வந்துட்டு பணம் எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கே 1-1, 2-2 நீங்கள் அப்படியே வந்துட்டு போட்டு விட்டுருங்க. வாராகியம்மன் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு இன்னுமே அதிக சக்தி உண்டு, பணவசிய சக்தி உண்டு. அதனால் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த நாணயத்தையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டுக்கோங்க. அந்த வெள்ளி நகையை நீங்கள் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மருதாணி இலை நல்லா வந்துட்டு நீங்க நல்லே நல்லா வந்து உலர வச்சுக்கோங்க. உலர வச்ச பிறகு இதை நீங்க நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவெல்லாம் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் இருக்கோ, அது வந்து நீங்கள் தூபக்காலில் காட்டினாலும் சரி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மருதாணி இலை தூபத்தை நீங்கள் வீடு முழுவதும் காட்டும்போது வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் தலைதெறிக்க ஓடிவிடும், பணப்பிரச்சனை தீரும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக இந்த வீட்டு கதவுக்கு பின்புறத்துல எல்லாம் நீங்கள் வந்து காட்டுங்க. மேடம் இந்த நகையெல்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து காட்டுங்க. ஏதேனும் கண் திருஷ்டி இருந்தாலும் போயிடும். வீட்டில் 1 ரூம் விடாதீங்க, பாத்ரூமுக்கு கூட இந்த புகையை வந்து நீங்கள் காட்டுங்க. குழந்தைங்களெல்லாம் நல்லாவே கொஞ்சம் இதில் சுவாசம் பண்ண வைங்க, எந்த ஒரு தீவினையும் அவங்கள நெருங்காது. அடுத்த தேய்பிறை பஞ்சமிக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்துருக்கும். மேலும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வீங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும். அடுத்து அன்னைக்கு மருதாணி பூ கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மருதாணி பூ கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்கி வாராகி அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சு வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவீங்க. மருதாணி இலையெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, சனிக்கிழமை தான் நாங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யலான்னு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இதே வீடியோலேயே சொல்லும்போது ரொம்ப பெருசாக போகும். இன்னும் இந்த தேய்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடுகள் குறித்து நிறைய தகவல்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.